அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தில் நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுப்பலன்கள் இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு குபேரதை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டும் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் வந்து கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியான பலன்களை தொலைபேசி மூலியமாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வர இருக்கா, அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு முதற்கொண்டு நிறைய விதமான சிறப்பான தகவல்கள் இவங்களிடம் தொலைபேசி மூலியமாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு பார்த்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கன்னிராசியில் இருக்கார், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு, புதன் சிம்ம ராசியில் நிற்கிறார். மேலும் 17ஆம் தேதி கன்னிராசிக்கு இடம் மாற்றினார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு, மீனத்தில் ராகு பகவான் இருக்காரு, கன்னியில் கேது பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனமாகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ஆகிய 4 ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்த வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் காசிக்கு போகிறேன், ஆள வீடு இனியாவது என்ன வாழ வீடு என்ற மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதாவது குடும்பத்தில் உறவினர்களால் சில பல குழப்பங்கள் கண்டிப்பாக இந்த 7 நாட்களில் உங்களுக்கு உருவாக போகுது. அதனால் கவனமாக நீங்கள் நடந்துக்கோங்க. சந்திரர் கூட உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து தாங்க கொடுப்பாரு. வியாபாரம் ஏதாவது செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதில் சீராகவே நடக்கும். நடைபாதை வியாபாரிங்க ஓரளவு லாபத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்ப்பாங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட கார் வாங்குவீங்க. வீட்டை புதுப்பிக்கின்ற வகையில் அதிக செலவுகள் ஏற்பட போகுது. வீட்டு மனை வாங்க பத்திரப்பதிவு செய்வீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் புத்திசாலித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். மேலதிகாரிகளின் பாராட்டு ஊக்கத்தை கொடுக்கும். மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலில் படு வேகமாக முன்னேற்றம் பார்ப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பழைய பாக்கிகள் உடனுக்குடன் வசூல் ஆகும். சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் வந்து 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் அதிகம் நெருக்கம் வைத்து கொள்ளாதீங்க. இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனையில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க. மேலும் வந்தாக்காக செலவு செய்து கடன் தொல்லையில் மாட்டிக்கொள்ளாதீங்க. சனி வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதால் வாகனங்களில் நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்லுங்கள்.
கண்ட இடத்துல சாப்பிடாதீங்க. வயிற்று கோளாறு உங்களுக்கு உண்டாகக்கூடும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் பொருள் வரவு அதிகரிக்கும். மேலும் கேது பகவான் இந்த 7 நாட்களில் 8ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் சண்டை சச்சரவுகளால் மன நிம்மதி குறையும். மேலும் உங்களுக்கு 1, 2, 3ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பதும் பணியிடத்தில் கவனமாக பணிகளை பார்ப்பதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 நாட்களில் கொஞ்சம் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாகவே சில சமயங்களில் நீங்கள் காணப்படுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் இன்னும் சிலருக்கு ஏற்பட போகுது. செலவுகள் குறைய இருப்பதால் சிறிது சேமிப்பீங்க. மேலும் உறவினர்களோடு ஏற்பட்டிருந்த மனசுதாபங்கள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும். இன்னும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கு கண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவும் ஆதாயம் தரக்கூடிய விஷயமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நன்னது கொண்டால் நிறைய விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரத்தில் எதிர்பார்க்க முடியாது. மேலும் வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலைகள் வரும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் பிரச்சனை இல்லாத வாரமாக இருக்கப்படும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நடக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 30 அக்டோபர் 5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8. சந்திராஷ்டம தினங்கள் 1ஆம் தேதி மாலை முதல் 2, 3, 4 விடியற் காலை வரை. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை அன்று உங்களால் முடிந்த நெய் வைத்தியத்தை படைத்து வார வாரம் அவரை நினைத்து விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் கூட அந்த விஷயத்தை அவர் மாற்றி கொடுப்பார். மேலும் நீங்கள் இப்போ வரைக்கும் ஏதாவது பிரச்சனையில் மாற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் நல்ல ஒரு வழி அவர் வந்து வகுத்து கொடுப்பார். ஸோ நீங்கள் கும்பராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்கள். கண்டிப்பாக ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தியும் மேலிடும். அது மட்டும் இல்லாமல் மனதில் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் மேலிடும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை. இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரக்கூடும். கடன் கொடுத்தவங்க கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலமாக பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்ததை படி வங்கி கடன்கள் சிரமமின்றி கிடைக்கும். உறவுகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அகம் மகிழும். மேலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க இனிய வாரமாக உங்களுக்கு அமையக்கூடும். புண்ணிய திரு தலங்களுக்கு செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும். சீரான பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கு அவர்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படும். இனி சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் உயரும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். மேலும் போராட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையக்கூடும். இன்னும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலமாக பூரண சுகம் கிடைக்கும். கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால் மன மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் பாராட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வருவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலுமே நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள்
எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் அமையப்பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். நன்றி.